உயிரினங்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் மரணித்தே தீர வேண்டும் என்பது இயற்கையினுடைய நீதியாக காணப்படுகிறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். இன்று உலகத்தில் நடைபெறுகின்ற மரணங்களுக்கு அதிகளவான காரணங்களாக சொல்லப்படுவது மாரடைப்பாகும். அதற்கு அடுத்தபடியாக மரணங்களுக்கு காரணமாக இருப்பது ஸ்ட்ரோக் எனப்படுகின்ற பார்சவாதமாகும். மரணம் ஏற்பட்டால் எங்களுடைய பிரச்சனை முடிவடைந்துவிடும். ஆனால் பார்சவாதம் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய தேவைகளை நாங்களே நிறைவு செய்ய முடியாமல் பிறரில் தங்கி வாழ வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படுவதோடு நாங்கள் பிறருக்கும் கஷ்டமான நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இந்த பார்சவாதத்தை எங்களால் முடிந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியும். இதற்கு முதல் சில அறிகுறிகள் தென்படும். இவ்வாறான அறிகுறிகள் தென்படுகின்ற பொழுது நாங்கள் முறையான வைத்தியத்தை செய்கின்ற பொழுது இதிலிருந்து மீண்டல முடியும். அவ்வாறு எங்களுக்கு பார்சவாதம் ஏற்பட்டாலும் உடனடியாக நாங்கள் மருந்துகள் செய்கின்ற பொழுது அதிலிருந்து முற்றாக மீண்டு வரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. இதற்கான விழிப்புணர்வுக்காகவே நாங்கள் வீடியோவை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாஸ்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாமீல். தெரிந்ததை சொல்லுவோம், தெரியாததை அறிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்சவாதத்தில் இருந்து எவ்வாறு நாங்கள் மீண்டல முடியும் என்பதை பார்ப்போம். இன்று எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கை ஒரு கால் வழக்கம் இல்லாமல் ஒழுங்காக கதைக்க முடியாமல் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்ள முடியாமல் இந்த பார்சவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். முதலாவதாக பார்சவாதம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மூளைக்கு செல்லுகின்ற இரத்த குழாய்களில் கொழுப்பு அடைப்பதன் காரணமாக மூளைக்கு தேவையான ஒக்சிஜன் மற்றும் போஷணை பொருட்கள் இல்லாத நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது மூளை செயலிழப்பதன் காரணமாகவே இந்த பார்சவாதம் ஏற்படுகிறது. மனித மூளையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இரண்டு பகுதிகளாக நாங்கள் பிரிக்க முடியும். வலது அரைக்கோளம், இடது அரைக்கோளம் என்று நாங்கள் பிரிக்க முடியும். எங்களுடைய மனித மூளை ஒரு குரோஸ் கனெக்ஷனில் வேலை செய்கிறது. அதாவது மூளையினுடைய வலது அரைக்கோளம் எங்களுடைய உடம்பில் இருக்குகின்ற இடது பக்கத்தில் இருக்குகின்ற கை கால்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அதே போல மூளையினுடைய இடது அரைக்கோளம் எங்களுடைய உடம்பில் இருக்குகின்ற வலது கை வலது கால்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய மூளையின் வலது பக்கத்தில் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது உடம்பில் இடது கை இடது கால் வழக்கமில்லாத நிலை ஏற்படுகிறது. இதே போல எங்களுடைய மூளையின் இடது பக்கத்தில் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது உடம்பின் வலது கை வலது கால் போன்றவற்றின் இயக்கமின்மை காணப்படுகிறது. அதிகமான வருத்தங்களை நாங்கள் எடுத்து நோக்கினமாக இருந்தால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குகின்ற பொழுது ஓரளவுக்கு அதனுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். இந்த பார்சவாதத்தை பொறுத்தவரைக்கும் இது உடனடியாக எங்களுக்கு ஏற்படாது. சில முன் அறிகுறிகள் எங்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டு நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் விட்டால் அல்லது அதற்குரிய தகுந்த சிகிச்சைகளை எடுக்காத போது மாத்திரம்தான் இந்த பக்கவாத நோய் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் சில அவதானங்களாக சில எச்சரிக்கைகளாக இருக்குகின்ற பொழுது இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இவ்வாறான முன்னெச்சரிக்கைகள் என்ன என்பதையே நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப் போகின்றோம். உதாரணமாக ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொது நிகழ்வாக இருக்கட்டும், யாராவது ஒரு நபர் தடமாறுவதை நீங்கள் கண்டால் அல்லது அவ்வாறான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் இருக்குகின்ற நிதானம் இழந்து தடுமாறுவது போல் நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துவிட வேண்டும். யாராவது ஒரு நபருக்கு இவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் அவரிடத்திலே சென்று என்ன உங்களுக்கு செய்கிறது என்று கேட்க வேண்டும். சில வேளைகளில் அவர் சொல்லுவார், சாதாரண பித்தமாகத்தான் இருக்கிறது, சாதாரண மயக்கமாகத்தான் இருக்கிறது, எனக்கு ஒன்றுமில்லை, நான் நன்றாக இருக்குகின்றேன் என்று சொன்னாலும் நாங்கள் சில பரிசோதனைகளை செய்து பார்த்து அவருக்கு இன்னும் சில மணி நேரத்தில் இந்த பக்கவாதம் ஏற்படுமா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். யாராவது ஒரு நபர் தடமாறுவதை கண்டால் அல்லது நீங்கள் இருக்குகின்ற நிலையிலிருந்து நீங்கள் தடுமாறினால் ஒரு பரிசோதனையை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். இதை ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள். FAST என்ற ஆங்கில எழுத்துக்களினால் இது குறிப்பிடப்படும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிசோதனைகள் இருக்கிறது. இந்த பரிசோதனைகள் என்ன என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம்.
मुखपावने मुखम सरीपोल कदा उदारण तड़मा नबर कण मूड़ेंगर मूड़ कण मूड कण अरेवासी பக்கவாதம் ஏற்படாது அவருக்கு பக்கவாதம் ஏற்படாது அவருக்கு ஏற்பட்டது சாதாரணமான ஒரு தயக்கம் என்று நாங்கள் முடிவெடுக்க முடியும் அவரினால் இரண்டு கைகளையும் தூக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் மூன்றாவது பரிசோதனை எஸ் என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுகிறது இது ஸ்மைல் அழைத்துச் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளார் என்பதையே இந்த டி என்ற குறியீடு குறிப்பிடுகிறது. இந்த பக்கவாதத்தை வைத்தியர்கள் இரண்டு விதமாக வகைப்படுத்துகிறார்கள். இது முதலாவது வகை எங்களுடைய மூளைக்குச் செல்கின்ற இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு காரணமாக அல்லது ஒட்சிஜனுடைய போதாமை காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பக்கவாதம். இது எங்களால் மீண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. இரண்டாவது நிலை சற்று சீரியஸான நிலையாக காணப்படுகிறது. மூளையில் அடைப்பு ஏற்பட்டு அந்த இரத்த குழாய்கள் வடிப்பதன் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதனால் வருகின்ற ஒரு பக்கவாதமாக காணப்படுகிறது. இது எங்களை மரணிக்கும் வரை பக்கவாதத்தில் உள்ளவர்களாகவே நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். முதலாவது நிலை எங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். எங்களுக்கு முதலாவது நிலையா இரண்டாவது நிலையா என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. வைத்தியசாலைக்கு சென்றால்தான் நாங்கள் இதனுடைய நிலைமையை அறிந்து கொள்ள முடியும். யாருக்காவது இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது அது இரவு நேரமாக இருந்தாலும் நாங்கள் விடிந்ததற்கு பிறகு போவோம் அல்லது பிறகு போவோம் என்று இல்லாமல் இவ்வாறான பக்கவாதத்துக்குரிய அறிகுறிகள் யாருக்கு ஏற்பட்டாலும் உடனடியாக நாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மூன்று மணித்தியாலங்களுக்குள் பக்கவாதம் ஏற்பட்டு மூன்று மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது அங்கு ஒரு இன்ஜெக்ஷன் எங்களுக்கு ஏற்றப்படும். அந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த பக்கவாதத்திலிருந்து நாங்கள் மிக மிக விரைவாக மீண்டல முடியும். நாங்கள் பழைய நிலைக்கே வர முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுவதாக வைத்தியர்கள் சொல்வதனால் நாங்கள் இவ்வாறான அறிகுறிகள் தென்படுகின்ற பொழுது உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்வதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதிக அளவான பிரஷர் எங்களுடைய உடம்பில் இருக்குகின்ற பொழுது இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. குருதி அமுக்கம் உயர்வாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த குருதி அமுக்கத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய வழிகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் மது போதை பழக்கங்களில் நாங்கள் உள்ளவர்களாக இருந்தால் இந்த பக்கவாதம் வருவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் உடற்பயிற்சி இல்லாமல் நாங்கள் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்வதன் காரணமாகவும் அதிக அளவான நபர்களுக்கு இந்த பக்கவாதங்கள் வருவதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த பக்கவாதம் வருவதற்கு சொல்லப்படுவதற்குரிய காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம். நாங்கள் இயற்கையான உணவுகளை தவிர்த்து நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற செயற்கையான உணவுகளை அதிகமாக உட்கொள்வதன் காரணமாகவே இந்த பக்கவாதங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே எங்களுடைய உணவை நாங்கள் மருந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பழையவர்கள் சொல்வார்கள், உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்லுவார்கள்.
எனவே நாங்கள் அதிகமாக இயற்கையான உணவுகளை உட்கொள்வதை நாங்கள் பழக்கமாக கொண்டோமாக இருந்தால் இவ்வாறான பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் இருப்பதில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். மாஸ்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாஸ்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாமில். தெரிந்ததை சொல்லுவோம், தெரியாததை அறிந்து கொள்வோம்.